அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் குரு பெயர்ச்சி பலன்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2022, அதாவது தமிழுக்கு பங்குனி மாதம் கடைசியில் 30ஆம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் சுமார் 3:47 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட சுமார் 1 ஆண்டு காலங்கள் அங்கே அவர் இந்த தடவை இருப்பார். அந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். இப்போ நாம் சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள் மட்டுமே. சிறப்பு பலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் இந்த பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களாக இருக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இருந்தால் கூட ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 1 ஆண்டு காலங்களில் குரு பகவானால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பொதுவாக இப்போ நாம் பார்க்குறோம். மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பொதுவான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். மூல நட்சத்திரம்னாலே நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே தனுசு ராசிக்கான பலன்களை நிறைய பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இருந்தால் கூட பர்டிகுலராக மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் அப்படின்னு பார்க்குறோம். மூலம் அப்படின்னாலே நீங்கள் கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. ஆக அந்த கேதுவையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த குரு பெயர்ச்சியோட ராகு கேது பேச்சில் கேதுவும் உங்களுடைய மூல நட்சத்திரத்துக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்ருக்காரு. இதையெல்லாம் வச்சு கணக்கில் எடுத்துகிட்டு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்குற பொழுது உங்களுக்கு இந்த காலங்களில் ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதுக்கு ஆனால் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில். குறிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நிறைய வருமானங்கள் இருக்குது, அதுக்கு தகுந்த செலவினங்களும் இந்த பேச்சில் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ ஏதோ ரூபத்தில் நிற்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குன்னு தான் உங்களுக்கு சொல்லணும். அதோட இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல விலைக்கு அந்த சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த குரு பெயர்ச்சியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும் நினைக்கிறீங்க, அல்லது இடமாற்றம் ஏற்படணும் நினைக்கிறீங்க, அல்லது ஊர் மாற்றம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல ஒரு சேல்ஸ் அமைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் லைனில் இருக்கீங்க, அல்லது நீங்கள் வந்து பேங்கிங் செக்டரில் இருக்கீங்க, அல்லது ஜுடிஷியரி லைனில் இருக்கீங்க, ஃபைனான்ஸ் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இந்த பயிற்சி இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள்லேருந்தால் உங்களோட உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் இருந்துகிட்ருக்கு. அம்மாவுடைய ஒரு அன்பு ஒரு ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகணுன்னு இருக்கோ அவங்களுக்கு சேல்ஸ் ஆகும். யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவீங்க. அதுலேயும் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இந்த பயிற்சியில் இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில்
உங்களுடைய லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. புதுசாக நீங்கள் பெருசாக உழைக்காமையே சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு நிறைய அமையும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏற்கனவே அஃபேர்ஸ் இருந்தீங்கனாலும் லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குழந்தையை பொறுத்த வரைக்கும், நீங்கள் குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இது இருக்குது. குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம், அவர்களால் எது தேவையற்ற மனக்குழப்பங்கள் வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க அல்லது அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது சிறு தொழில் செய்து தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கீங்க பிஸ்னஸ்ஸு அல்லது பிளாட்ஃபாரை பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபம் வருமானம் சம்பாத்தியம் இந்த குரு பயிற்சியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதோட நீங்கள் அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. நீங்கள் உங்கள் என்டர்டெயின்மெண்ட்காக நிறைய செலவு பண்ணுவீங்க, எதிர்பாராத டூர் போவீங்க அதுக்காகவும் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நீங்கள் எந்த ஒரு ஸ்பெக்குலேஷன்லேயும் இருந்தாலும் சரி, அல்லது ரேஸ் லாட்டரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து எதாவது பிட்காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நல்லா உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அல்லது உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இந்த பயிற்சி இருக்குன்னு தான் சொல்லணும். புதுசாக லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு. லவ் அஃபேர்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே இந்த பயிற்சியில் இருந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையில் நீங்கள் வந்து பெருசாக ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வேலை கிடைக்கும். வேலையில் முன்னேற்றம் இருக்குது, வேலையில் நல்ல ஒரு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. ரொம்ப நல்லா நான் ஐடியலாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. குறிப்பாக ரொம்ப நாளாக பெண் வேலையாட்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நல்லா இருந்துகிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த பயிற்சியில் நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லிட்டிகேஷன் எது இருந்தால் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த பயிற்சியில் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபகரமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணங்கள் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிற பணங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த பயிற்சியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு புதுசாக உருவாகும். அந்த நண்பர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாலேயே உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே உங்களுக்கு ஏற்கனவே தான் சொல்லணும். பட் அதே சமயத்தில் ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெரிய க்ரானிக் டிசீஸ் எது இருந்தாலும் உங்களுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தால் கூட விஷனில் ப்ராப்ளம், பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், முகத்தில் பிரச்சனைகள், யூரினரி கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த பயிற்சியில் உங்களுக்கு வந்துட்டு போகும். அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. கேது அப்படின்னாலே பாம்புன்னு தான் அர்த்தம். அவர் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் பண்ணுவார், குருவுடைய நட்சத்திரத்திலேயே. அப்படி இருந்தாலே ஆன்மீகமான விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த ரிலிஜியனாக இருந்தாலும் உங்களுடைய மதத்தின் மேல் உங்களுக்கு பற்று இருக்கும். சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக பண்ணுவீங்க. உழைக்காமையே சம்பாத்தியம் வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உருவாகும். இருந்தால் கூட தேவையில்லாமல் யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க. கண்டிப்பாக அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவு. உங்களுடைய உழைப்பு இந்த காலத்தில் மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம்னால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க. ரொம்ப நாளாக
வீட்டில் சுபகாரியம் நடக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. இருந்தாலும் குரு உங்களுடைய மூல நட்சத்திரத்துக்கு எட்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா கேதுவோட நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணுறார் குரு பகவான். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அந்த காலத்தில் பண்ணுங்கள். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. பின்னாடி வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. யாருக்கும் செக்யூரிட்டி சூரிட்டி போடாதீங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. இதெல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. எப்படி இருந்தாலும் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால உங்கள் அதிபதி கேது பகவான் 11 இடத்துல சஞ்சரிப்பார். அப்படி சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதனால் அடிக்கடி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தை நீங்கள் ரொம்ப கூட்டுங்க. குறிப்பாக ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனில் சின்ன பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லாங் ஜேர்னியில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு மறுபடியும் அந்த ஜேர்னி தொடரும். இதுவுமே இருந்துக்கிட்டு இருக்குது. வெளிநாட்டு செய்திகள் ஆரம்பத்தில் ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவு. அதுக்கப்புறம்தான் அது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுலேயும் அம்மாவால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இந்த காலத்தில் இருங்க. இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை நீங்கள் நிறைய அதிகப்படுத்துங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க. குறிப்பாக பிரம்மாவுடைய வழிபாடு, நவகிரகத்தில் குரு பகவானுடைய வழிபாடு, தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடை நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. இன்னும் கொஞ்சம் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். நன்றி, வணக்கம்.